அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி வட்டாரம் கொண்டாநகரம் என் பெயர் ஜிஷிவாணி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருக்குறளோட கதையை ப சொல்ல போகிறேன் தலைப்பு முயற்சி பெருமை தரும் குரல் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இப்போ நான் குரல் கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் நாலு நாய்க்குட்டி இருந்துச்சான் அது ரொம்ப பசியாக இருந்துச்சான் இறை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான் அப்போது நாலு நாய்க்குட்டியும் ஒரு ஆறு அழகாக ஓடி அந்த ஆற்றை பார்த்துட்டு இருந்துச்சான் அதே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது அதில் ஒரு மாட்டுத்தோல் மிதந்து வந்துட்டு இருந்துச்சான் அப்போது அந்த மாட்டுத்தோல் வந்து ஒரு மரத்தோட வேரில் சிக்கிட்டு மிதந்துட்டு இருந்துச்சான் உடனே இந்த நாலு நாய்க்குட்டியும் பார்த்துச்சான் பார்த்தோடனே இது நம்ம எப்படியாச்சும் எடுத்து சாப்பிடணும் ரொம்ப அதுவே ரொம்ப பசியாக இருக்குது இப்போ அந்த மாட்டுத்தோலை பார்த்தோன்னே அந்த நாய்க்கெல்லாம் வாயிலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சான் உடனே அந்த சொல்லிச்சான் எப்படியாச்சும் நம்ம இந்த தோலை எடுத்து சாப்பிடணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சாங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செஞ்சாங்களாம் உடனே அங்கே இருந்த மூணு நாய் சொல்லிச்சான் இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இதை நம்ம முயற்சி போது நம்ம ஆத்துக்குள்ள விழுந்து நம்ம உயிர் பயிர்ச்சுன்னா என்ன பண்றது நம்ம வேற எந்த தெருவுக்கு போனாலும் நம்மளுக்கு இறை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாயும் போயிருச்சான் வந்த ஒரு நாய் ஒரே ஒரு நாய் மட்டும் அங்கே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் எப்படியாச்சும் நம்ம இதை எடுத்தே ஆகணும்னு இருந்துச்சான் உடனே அங்கே இருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் அப்போ பக்கத்தில் ஒரு நீளமான ஒரு பலகை இருந்துச்சான் அதை பார்த்தோடனே அது தன்னோட வாயால் அதை கவ்வி கவி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி அந்த அந்த வேருக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுச்சான் உடனே அந்த நாய் அது மேலே ஏ அந்த பாலம் மாதிரி அது வந்து ஆயிடுச்சான் உடனே அது மேலே ஏறி நின்றுச்சான் ஏறி நின்றுட்டு அந்த மாட்டுத்தோலை அதோட வாயால் கவ்வி கரைக்கு கொண்டு வந்து சாப்பிட்டுச்சான் இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது கடைசி வர நம்ம வந்து முயற்சி செஞ்சால் கட்டாயமாக நம்மளுக்கு வந்து வெற்றி வெற்றி பெறும் மைய கருத்து இதில் என்னன்னா நம்ம ஒரு செயலை செய்யும் போது நம்மளால் முடியாது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது சோர்வாகவும் ஆகக்கூடாது கடைசி வர நம்ம முயற்சி செஞ்சால் முயற்சியே பெருமை தரும் நன்றி